பின்ன பரோடா உலகத்திலே கோயில் இருக்கிறது மரத்தில் இருக்கிறது கல்லிலும் செம்பிலும் காசிலும் எங்குமாக இருக்கிறது தன்மை போல் எல்லாம் சிலதான் நான் தான் முதல் கடவுள் என்று தெரிவிக்கிறேன். வரக்கூடிய பக்தர்களுக்கு நாம் இருவரும் சேர்ந்து வரமளிக்க வேண்டும். என்னை நீ உன்னுடைய இடது பாகத்தில் சரிபாக இருக்கணும் சாமி, தெரியாம பேசுது சாமி. கருணை பொழிய தீரும் அருணை பதியில் வளர் கையிலை மாலை எப்படி என்றால் நாங்களோ சிறிய பிள்ளை, நாங்களோ சிறிய பிள்ளை பிள்ளை, எங்களுக்கு குரு இந்த நாடகத்துக்கு நாடக பேராசிரியர் இவங்களோ முன்ன நின்று எங்களுக்கு கற்றுத்தந்த வழிகாட்டியவருக்கு பொன்னாடை அணையப்போ சொல்லுங்க சாமி.
Thank you.
அல்லது தாத்தா நானோ வந்து உங்கள் பாதத்தை பணிந்து விட்டேன். எனது எனது பாட்டியின் பாதம் பணிந்து ஆசீர்வாதம் வாங்கி வருகிறேன். கலைமதி ஈசா உந்தன் கருத்தறிந்து அகமதிலே உருவான தாயார் சேவடி போற்றிவாரே. பல பலகளை அறிந்து உந்தன் பலமெல்லாம் அறிவேன் இப்போ. கலகங்கள் ஒன்றில்லாமல் கனவுடன் சென்று வாரே. கேளும் தாத்தா, உங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்ட எந்த ஒரு கலகமும் இல்லாமல் எனது பாட்டியிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்று வருகிறேன். எந்த ஒரு கலகம் இல்லாமல் உலகத்துல தாத்தா உலகத்துல நார் நல்லா சொல்லுவாங்களா? சொல்றான்னு நம்புறீங்க பத்தி நீங்களும் போற்றி செய்த பாட்டி போட்டு போறேன் பாட்டி.
பெண்களோட மனசோ கணவர் சொல்லி கேட்க வேணும் மங்கையும் புத்தியோ புத்தி மட்டு அதனால தன்னுடைய கஷ்டத்தை நினைச்சு நான் அவருக்கு விட்டு கொடுத்துட்டேன் அந்த சூழ்ச்சி என்னன்னு நீதான் தெரியும் நார்தா கஷ்டமது உனக்கு என கௌரி தாயே காசில் ஆதிசக்தியாக தோன்றி ஆதிசக்தியாகி தோன்றி புத்தர்களே கருவருக்கும் தாயே உன்னால் தோன்றினால் பல வகை சக்தியாக கிருஷ்ணரின் சூழ்ச்சியால நெற்றி கண்ணை கங்கை அணி சங்கருக்கு தருகை செய்து எரித்து உன்னை மறுபிறக தோன்ற செய்து எழுப்பி மனம் பூரிந்தாரே அதனால் இசன் இழிவாய் உன்னை நினைத்தாரே எழுப்பி மனம் பூரிந்தாரே அதனால் செடி கொடி மரம் உயிர்கள் அனைத்தும் அழிந்தன ஒரு சக்தியாக நீங்களே முதலில் தோன்றீங்க உங்களுக்கு ஒரு ஆண் துணை வேண்டும் என்று நீங்கள் வந்து ஒரு வந்து ஒரு மந்திரத்தை ஜெபித்தீங்க அந்த மந்திரம் வந்து ஜெபிக்கும் போது தாயே என்று வந்தது அது வந்து விநாயகர் மும்மூர்த்தி முதற் கடவுள் முதற் கடவுளாக அவருக்கு தோன்றினார் இரண்டாவது நீங்களோ அடுத்த மந்திரத்தை ஜெபித்து உச்சரித்தீர்கள் ஜபிக்கும் பொழுது தங்கையே அப்படி என்று ஹரிகிருஷ்ணர் வந்தார் அவரை அண்ணனாக வணங்கி அவரை போற்றிட்டு மூன்றாவது மந்திரம் சொன்னீர்கள் இந்த மந்திரம் ஜபிக்கும் போதே பெண்ணே என்று தோன்றினார் பெண்ணே என்று தோன்றினார் இவர் தான் நமக்கு கணவனாக ஆக வேண்டும் என்று மனதில் நினைத்தீர்கள் அப்போதோ நீங்களோ நானும் பெரியவள் நீயோ நீங்களோ சின்னவள் பெரியவள் அவரோ சின்னவள் பெண்ணு பெருசா இருந்து கணவர் சிறுசா இருந்தால் இந்த உலகம் வந்து ஏற்றுக்காது அதனால் கோபாலகண்ணன் லீலையால் அவரு பெண் தங்கையே உன்னது மூன்று நெற்றிக்கண்ணை எடுத்து அருகே சிவபெருமானுக்கு நெற்றிக்கண்ணை வைத்து உங்களை திருமணம் செய்தால் உங்களை அழித்து மறுபிறவி எடுத்து திருமணம் செய்வதாக கூறி உங்களை அழித்தனர் மறுபிறவி தோன்ற செய்தனர் விதமாக தோன்றியதால் சிவனே முதற்கடவுளாக விளங்கினார் ஆனா இந்த உலகத்துல எல்லாருமே சிவன் தான் முதற்கடவுள்ன்றாங்க தாயே நீங்கள் தான் முதற்கடவுள் ஆமா அப்பொழுதோ சந்தேகம் தீர்ந்து விட்டது இதை உங்கள் சந்தேகம் தீர்ந்து விட்டதா என்னுடைய கணவனிடம் அதே பரந்தாமா பரமானந்தம் பரமானந்தம் சொல்லுங்க நம்ம வந்த வேலை மிக சிறப்பாக முடிந்து விட்டது அவ்வளவுதான் போட்டேன் எனது பாட்டிய பார்த்து எங்கனா எங்கனா கோவில் தெரிய போகுது இவங்க இருவருக்கும் யார் முதற் கடவுள் என்று சண்டை வந்தது சென்று பாட்டியிடம்